ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கேஎல் ராகுல் ரன் குவிக்க தடுமாறி வந்திருக்காராம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் மூன்று இன்னிங்ஸில் பேட்டிங் செய்துள்ள கேஎல் ராகுல் 20-17-1 ஆகிய சொற்ப ரன்களை மட்டுமே நடைய கட்டியிருக்காரு. சமீப காலமாகவே நம்ம கேஎல் ராகுல் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெரிய ரன்களை குவிப்பதில்லையா, டெஸ்ட் கிரிக்கெட்டில் 30 ரன்களை கடக்கவே தடுமாறி கொண்டிருக்காராம். கடைசியாக 2022 ஜனவரியில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக ஜோகன்ஸ்பர்க் போட்டியில் ஒரு அரை சதம் மட்டுமே அடிச்சிருக்காரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அவர் ஆடிய 11 இன்னிங்ஸில் 30 ரன்களை கூட தாண்டவில்லையாம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்டில் கேஎல் ராகுல் தொடர்ந்து சதுப்பி வருவதால் அவரை அணியிலிருந்து நீக்கிவிடுங்கள் என்ற கோரிக்கையும் வெளியிட்டு வந்திருக்காங்க. பென்சிலோட்கார் வைக்கப்பட்டிருக்கும் சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ் போன்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவித்ததால் இதனையில் கேஎல் ராகுலுக்கு ஆதரவாக கௌதம் கம்பீரும் பேசி வந்திருக்காராம். கேஎல் ராகுல் குறித்து பேசுபவர்களுக்கு சர்வதேச கிரிக்கெட்டில் போட்டி எவ்வளவு கடினமானது என தெரியாது, ஒரு வீரர் சராசரியாக விளையாடவில்லை என்றால் அவருக்கு அதிக ஆதரவை தேவை என்றுதான் நாம் நம்புகிறேன் எனவும் சொல்லப்பட்டிருக்காரு. கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரை ரன்களை குவித்த ஒரு வீரர் பெயரை சொல்லுங்க எனவே பார்ப்போம். எல்லா வீரர்களுக்குமே இது போன்ற காலகட்டம் வரும், அப்பொழுது நாம் அவருக்கு உறுதுணையாக தான் இருக்க வேண்டும் எனவும் பேசியிருக்காரு. ரோஹித் சர்மா கூட கிரிக்கெட் கேரியரை தொடங்கும் பொழுது தடுமாறி இருக்காரு, ஆனால் இப்பொழுது அவர் சிறப்பாக தான் விளையாடி வந்திருக்காரு எனவும் பேசப்பட்டிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சீரீஸ்க்கும் நடுவில் இப்படி பேசுவது தேவையில்லாதது. இப்பொழுது இந்தியா 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்து வந்திருக்காங்க. ஒரு வீரர் ரன்களை குவிக்கிறாரா இல்லையா என்பது டிரெஸ்ஸிங் ரூமில் தான் தெரிய வரும். மீடியாவோ முன்னாள் கிரிக்கெட் வீரர்களோ ஒரு வீரர் செயல்படலை பற்றி பேசுவது நல்லதில்லை எனவும் சொல்லியிருக்காரு. கேஎல் ராகுல் கொஞ்சம் தனியா விடுங்க, அவர் நல்ல வீரர் எனவும் நமக்கு தெரியும் எனவும் கூறி வந்திருக்காரு. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி விளையாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ என்னை இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.